அவர் கேட்டிருக்கிறார். அப்படி இப்படி நம்ம வந்து இப்படி பயிற்சி பண்ணிகிட்ருக்குறோம். இது எவ்வளோ நாள் இப்படி பயிற்சி பண்ணால் நமக்கு வந்து ஞானம் முக்தி இதெல்லாம் கிடைக்கும் நிஜர் கேட்டிருக்கிறார். அப்போது நீங்கள் வந்து அதுக்குள்ளே நீங்கள் முக்தி ஞானத்துக்கு ஆசைப்பட்டால் என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ளே எவ்வளோ ரெக்கார்டிங்ஸ் உள்ளெல்லாம் கிடக்குது, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெலிட் ஆகி போக வேண்டாமா? இப்படி நீங்கள் பல ஜென்மம் பண்ணினா எத்தனையோ ஒரு ஜென்மம் படித்து தான் உங்களுக்கு இந்த முக்தியெல்லாம் கிடைக்கும்ங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லி அவருமே அந்த மாஸ்டருமே வந்து எனக்கும் முக்திக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அவரும் பேசியிருக்கிறார். இப்போ உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இதெல்லாம் பயிற்சி பண்ணுறது விளைவாக எதையோ ஒன்று கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க க்ரியேட் பண்ணிடுறாங்க. பயிற்சி பண்ணுறாங்க, இந்த பயிற்சியினுடைய விளைவாக நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தை க்ரியேட் பண்ணிடுறாங்க. முக்தி என்பது தான் கிடைக்கும், நம்ம இதை பண்ணால் அது கிடைக்கும், இதை பண்ணினா அது கிடைக்கும், நம்ம வந்து ஒவ்வொன்றையாக காலி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், காலி பண்ணதுக்கப்புறம் அது கிடைக்குங்கிற மாதிரி அப்படி ஒரு எண்ணத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால், அந்த விபாசனா பயிற்சி பண்ணுறவங்களுக்கு வந்து இப்படி நம்ம கான்செப்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்குது. ஏன்னா அதில் போயிட்டு வர்றவங்க வந்து அந்த ட்ரைனிங் வந்து கிட்டத்தட்ட நம்முடைய கான்செப்டுக்கு கொஞ்சம் ஒத்து வர்ற மாதிரி இருக்கிறதுனால அதில் போயிட்டு வர்றவங்க நம்ம இதை நல்லா பிக்கப் பண்ணிக்கிடுறாங்க. அதுக்கு இது உதவியாக இருக்குது. ஆனால் அவங்க அளவில் போகிறவங்க வந்து அவங்களுக்கு அந்த அளவில் அதுதான் ஒரு முழுமைங்கிற மாதிரி அதில் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே அது ஒரு முழுமையான காரியத்தை பண்ணிட்டு வெளியே வந்திருக்கிறோங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு இல்லை. இல்லை, அதாவது இப்போ நீங்கள் வந்து எதையோ ஒன்று போய் நீங்கள் எதையோ அடையிறதுங்கிறது வேறு. இப்போ நீங்கள் வந்து ஒரு காலையில் ஒரு வாக்கிங் போகிறீங்க, மாலையில் ஒரு வாக்கிங் போகிறீங்கன்னு சொன்னால் அந்த வாக்கிங் போகிறதே என்ஜாய்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் அது செய்கிறது தப்பு கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். இது போய் எதையாவது ஒன்று பண்ணி வாங்குறேன், இதில் போய் இது கிடைக்கும்னு சொல்லி போனேன்னு சொன்னால் அதுக்காக அதனுடைய பலனாக ஏதோ ஒன்று கிடைக்கும்னுட்டு எதிர்பார்த்து போகும்பொழுது அதில் தான் பிரச்சனையே வருது. அந்த எதிர்பார்ப்பு தான் பிரச்சனையை கொண்டு வருது. எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொன்னால் செய்கிறதே இல்லை, வந்து நல்லாயிருக்கு, நம்ம அங்கே ஒரு மெடிடேஷன் பண்ணுறேன் விபாசனா நல்லாயிருக்கு, தியானம் பண்ணுறேன் நல்லா இருக்குன்னா பண்ணுங்கள், அது ஒரு விஷயம். அங்கேருந்து இதை பண்ணுறனால நமக்கு ஏதோ கிடைக்கும்னு நினச்சானா அது தப்பு. நான் வந்து ஈஷா ஃபவுண்டேஷன் வந்து கோயம்புத்தூரில் நிலைநிறுத்தப்படுறதுக்கு முன்னாடி நான் என் கணவர் என்னோட வீட்டு சேர்ந்தவங்களோட வரும் சொல்ல போனால் முதுகெலும்பு உடையிற அளவுக்கு வேலை செஞ்சு பண்ணணும். அது ஆரம்பித்து பிள்ளையார் சொல்லி போட்ட நாளில் அது வந்தது அனைவருக்கும் பிடிச்சது. என்ன ஆறு பேர்களோட குடும்பத்தில் பிறந்தவங்க, என்ன நீங்களாக எல்லாரும் இப்போ ரொம்ப தீவிர ஈடுபாட்டில் இருக்காங்க. அங்கே என்னோடய சன் கூட சாமுண்டி காட்டையில் வாங்கியிருக்காரு. நான் வந்து அந்த இயக்கத்தை விட்டு வெளியே வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனாலும் என் சனுக்கு ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டார், ஏன்மா நீங்கள் ஜகியை விட்டு வெளியில் வந்தீங்கன்னு கேட்டார். நடந்த சம்பவங்கள் அவருக்கு தெரியாது, தெரியப்படுத்தினேன். தெரியப்படுத்தும் போது அப்போ உங்களுக்கு குருவே தேவையில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அந்த கேள்வி வந்து ரொம்ப யோசனை பண்ண வேண்டிய கேள்வியாக இருந்துச்சு. ஆமாம், எனக்கு குருவே தேவையில்லை, அந்த மனசக்திய குருவாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர்கிட்ட போய் ஒரு குருங்கிற அறிமுகத்தோட கூங்கிறது இருள், குருங்கிறது நீக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து என் சம்பந்தப்பட்ட வகையில் என்னோட அனுமானத்துக்கு வந்து அவரோட இருளை போக்குறவராக தெரியல, அதனால் எனக்கு தேவையில்லைன்னு ஆத்தன்டிக்கேட்டடாக நான் முடிவு பண்ணேன், வெளியில் வந்துட்டேன். அப்போ நீங்கள் போகமாட்டீங்களான்னு கேட்டான். போகமாட்டேங்கிறது திட்டவட்டமான முடிவு, ஆனால் அதுக்காக அவரை வெறுத்துட்டேன், அவரை வந்து சேர்த்துக்க மாட்டேன், அவரை பார்த்தா சிரிக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்லைன்னு. ஓகே, நீங்கள் நீயாவே என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் வேலையை பார்க்க போயிட்டார். இப்போ இந்த இடத்துல வருங்க, திரும்ப திரும்ப இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் இடையில வந்து ஓஷோதாராவோட சத்சங்கம் இவர் ஆரம்பித்து வழக்கம் போல என் பழைய சந்திட்டு போயிட்டார். இது என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். 7 லட்சம் ரூபா எங்களை ஜுவல்லர் பெற்று பண்ணி வாங்கி ஓஷோதாரா கேம்ப் நடத்துறாங்க. கடைசியில் வந்து அவனுடைய பயிற்சி முகாம் சிலபஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணபடி 8 பேர் தான் ஓகா திஷா பண்ணணும். அதை பண்ணி முடிச்சு கணக்கு நோட்டில் எழுதி வச்சு கணக்கு பார்க்கும்போது 7.5 லட்சம் ரூபா கிடையாது. அதில் இன்னும் 5 லட்சம் ரூபா தீர்க்கப்படாமல் இருக்குது, அதை தீர்த்துருவேன், அது வேறு விஷயங்க. இப்படியே வந்து இவர் வந்து ஓஷோக்கு போனார்,
அதாவது ஆரம்பத்தில் ராமகிருஷ்ண படம், அதுக்கடுத்தது மேல்மருவத்தூர், இப்படி எத்தனையோ நித்யானந்தாட்டு போய் ரெண்டு மாசம் அஸ்கான் ஆயிடுவார் அப்பப்ப நித்யானந்தா. அதுக்கப்புறம் ஆர்ட் ஆஃப் நிதி, அதுக்கப்புறம் ஓஷோ, ஓஷோ டிரான்ஸ்லேட்டர் ஆகிறாரு மோகன் பாரதியோட. இப்போ ஓஷோவே நீண்ட நாள் இருக்காரு, ஓஷோவுக்கு ஓஷோ தாரா அறிய வீட்டாக இருக்கும். இப்போ இங்கே வந்திருக்காரு, இங்கே வரும்போதே பயங்கர கான்ட்ரவர்சியாக தான் நான் வந்தேங்க. இவர் மனுஷன் இவர் போட்டிருந்தாரு நம்மளே விட மாட்டாரு, என்ன நடக்குதுன்னு வந்து பார்க்கலான்னு ஒரு ரிலக்டண்டாக தான் வந்தேன். ஆனால் வந்து இவர் கூட்டிட்டு போகிற பாதை வந்து ஃபில்ட்ராயி ஃபில்ட்ராயி ஃபில்ட்ராயெல்லாம் கூட்டிகிட்டு வராதுங்கிறது எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. இதை வந்து ரொம்ப பெருமிதமாக நான் ஒத்துக்கிறேன், ஆனால் ரொம்ப தவறான கருத்தோடு வந்துங்கிறது நான் உங்களுக்கு அட்மிட் பண்ணிக்கிறேன். எனக்குள்ள வந்து ஒரு பெரிய நல்ல குணம் இருக்குது, ஓப்பனாக நான் ஒத்துக்குவேன், உண்மையாக உண்மையாக அப்படின்னு ஒத்துக்குவேன். அதுக்கு தயக்கமே பண்ண மாட்டேன். இந்த குணத்தோடையும் நான் வந்து என்னுடைய இறுதி பயணத்தையும் நான் தொடரட்டுமா அல்லது வந்து என்னை மாற்றிக்கட்டுமா? இல்லை, இப்போ இது வந்து உங்களுடைய செயல்பாடுகளை சொல்கிறீங்க. செயல்பாடு நீங்கள் வந்து ஒரு சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்கிறது சொல்லி சொன்னால், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டர்னால் யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்கன்னா, யாருக்கும் பாதிப்பு ஏற்படலை. நீங்களும் நல்லா நடந்துருக்கிறீங்க, யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தினதாக நீங்கள் சொல்லலை. ஒன்று முடிஞ்சளவில் நல்லது பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இப்போ அடுத்த கட்டத்துக்கு வரீங்க, அடுத்ததுல நீங்கள் எங்கே முடியுமோ அந்த நல்லது பண்ணிட்டு போகிறீங்க. இப்போ இது வந்து உங்களுடைய செயல்பாடு தானே, இந்த செயல்பாடு வந்து இதில் வந்து உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்காக நினச்சேன்னா, இப்போ நீங்கள் 5 லட்சம் ரூபா கடன் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி கடன்படுற அளவுக்கு நீங்கள் உங்களை கமிட் பண்ணக்கூடாது. அதனால் இப்போ அதாவது சொன்னால், இது வந்து உங்களுக்கு வந்து இது கடன்படுறது செய்கிற அளவுக்கு என்ன இருக்குது, இல்லை கடன்படுற அளவுக்கு செய்கிறதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவில் என்னச்சுன்னா, நம்மளால் எது முடியுதோ அதை செய்யணும். முடியாததெல்லாம் நம்ம வந்து கடன் வாங்கி நம்ம தானம் பண்ண முடியுமா? நம்ம கையில் இருக்கிறத தானம் பண்ணலாம், கடன் வாங்கி தானம் பண்ணுறேன்னு எல்லாம் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிடணும் மொழியே. வேறு அதுக்காக நீங்கள் நல்ல செயல்கள் பண்ணுங்கள், நல்ல செயல் பண்ணுறது நல்லது தான், அதில் தப்பு கிடையாது. நீங்கள் இந்த அகத்தை பொறுத்தவரை நமக்கு செயலே இல்லைன்னு சொல்லிடுறோம், அங்கே செயல் இல்லைங்கிறது மட்டும் ஒத்துக்கிடணும் அவ்வளோதான். அங்கே வந்து செயல் இருக்குன்னுட்டு ஒரு முடிவு எடுத்தால் தான் அங்கே தப்பு. அங்கே செயலே இல்லைன்னுட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோன்னு சொன்னால் அகத்தில் நமக்கு செயலே இல்லாமல் போயிடுது, அவ்வளோதான். அப்போ நமக்கு இருக்கிறது புறம் மட்டும்தான் இருக்குது. புறத்தை நம்ம எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி வாழணும். நம்ம வாழ்கிறது வந்து ஒரு மனிதனாக வாழணும். நம்ம எல்லோருடைய உறவினர்களாக ஏற்றுட்டு நம்ம உறவினர்களாக நம்ம வாழ்கிறோம். அந்த வாழ்க்கையில் வந்து அதுக்கு என்னச்சுன்னா, நம்ம யாரையுமே நம்ம சீட் பண்ண வேண்டியதில்லை. அதுக்காக நாம் சீட்டாகவும் ஆகக்கூடாது, நம்மளையும் அவங்க சீட் பண்ணக்கூடாது. நான் அவங்க அதே நேரத்தில் அவங்களையும் நம்மளை சீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு அளவோடு வாழ்ந்தால் போதும். இப்போ இப்போ இது நீங்கள் சொன்னதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இதுதான், 5 லட்சம் ரூபா கடன்கிறதா மைனஸ் பாயிண்ட். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணிக்கிடுங்க, ரீகன்சிடர் பண்ணிக்கிடுங்க. அவ்வளோ பிரதானமான ஒரு எண்ணமா இருந்துச்சு. அந்த எண்ணம் வந்து என்னுடைய கர்மாவை வேற ஏதாவது இருக்க தீர்மானிக்குமா? இப்ப நான் வந்தது வந்து இங்க ஏதாவது நல்லது வாங்கணுங்கிற எண்ணத்துல வரவே இல்லை, என்னதான் பார்க்கலாம் தான் வந்தேன். அது என்னோட அகந்தை. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன, நான் வந்த அகந்தையான எண்ணம் வந்து கம்ப்ளீட்டா சுட்டு பொசுக்கியாச்சு. அடுத்து அவர் காரணம், அதுக்கு அவருக்கு நன்றி. அவரை கூட்டிட்டு வந்து எனக்கு இந்த சத்சங்கத்தை கொடுத்த உங்களுக்கு கோடானு கோடி நன்றி. இந்த அன்னைக்கு நிமிடம் நான் வரும்போது இன்னைக்கு நான் மாற்றி அமைத்த எண்ணத்துக்கும் என்னுடைய எதிர்காலத்தில் என்னுடைய இது வந்து பேலன்ஸ் ஆகிருப்பான், இது வேறு நடக்கிறனால என் மேலே ஆட் அப் பண்ணுவாங்கிறதான் இந்த கேள்வி. இல்லை, கர்மாங்கிறதே வந்து என்னென்னு சொன்னால், நீங்கள் நல்ல ஒரு காரியங்கள் பண்ணிங்கன்னா நல்ல விளைவு நல்ல பலன் கிடைக்கும். ஒரு மோசமான காரியங்கள் பண்ணிங்கன்னா மோசமான விளைவு ஒரு பலன் கிடைக்கும். இப்போ இதில் நீங்கள் வந்து ஒரு நல்ல பலன் நல்லது பண்ணணுன்னிட்டு பண்ணுறது தான் சொல்லப்போனால் நல்லது தான் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அது மோசமானது பண்ணணும்னு பண்ணலை. சொல்லப்போனால் உங்கள் கணவரை திருப்திப்படுத்தணுங்கிற நோக்கம் இருந்திருக்கு, அது ஒரு நல்ல காரியம் தானே அது. அதனால் ஒரு நல்லது தான் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், சப்போஸ் உங்களுக்கு ஒரு கர்மாவனாலே கூட ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு கூட உங்கள் ஒரு அமைப்பு கூட இருந்திருக்கலாம், அதனால் அப்படி கூட வந்திருக்கலாம். அதனால் இது அது வந்து நமக்கு அதுக்கு ஒரு மேட்டர் கிடையாது. இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், என்ன பண்ணணும், நம்ம செய்கிறது முடிஞ்சது நல்லது பண்ணணும்.
நல்லதும் வந்து அதுக்கு நம்மளை நம்மளை மீறி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு போக தனக்கு போக தானோம்னு சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது, நீங்கள் வந்து அடுத்தவங்களுடைய உதவியை நாடுற அளவுக்கு உங்களை வைக்காதபடி உங்களுடைய சேவையை நிறுத்தி பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னொருத்தர் இருப்பாக்கூடாது. நீங்கள் உங்களை நீங்கள் முதல்ல சரி பண்ணிக்கிடுங்க, அதுக்கு போகவும் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுங்கங்கிற மாதிரி அப்படி வச்சுக்கிடுறது தான் சரியாக இருக்கும். It is greater than God that men eat it. If living men eat it, they will die. What is it? அது என்ன நீங்க அது கடவுளை விட உயர்ந்தது. இறந்தவர்கள் அதை சாப்பிடுகிறார்கள், உயிருடன் இருப்பவர்கள் அதை சாப்பிட்டால் இறந்து விடுவார்கள். அது என்ன கடவுளுக்கு மேல ஒன்றுமில்லை, இறந்தவர்கள் சாப்பிடுவது ஒன்றுமில்லை, உயிருடன் இருப்பவர்கள் சாப்பிடு